திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்று எனக்கு அறமுது ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவெளியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேடப் பொழிவழகும் துதித்து வாழ்வாம் என்று மாதவ சிவஞான முனிவர் கொண்டாடுகின்ற எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய குரு பூஜை நாள் இன்று சித்திரை மாதம் சதய நட்சத்திரம். நம்முடைய சைவ சமய ஆச்சாரியர்கள் நால்வருள் ஒருவராக போற்றக்கூடிய திருநாவுக்கரசு சுவாமிகள் கிபி 7ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் நடுநாட்டிலே திரு ஆமூரில் சைவ வேளாளர் மரபில் குறுக்கையர் குடியில் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் அருந்தவச் செல்வராக திலகவதியாருக்கு பின் தோன்றியவர். மருள்நீக்கியார் என்பது இவருடைய பிள்ளை திருநாமம். இவரது இளமை பருவத்திலேயே பெற்றோர் பிரானடி சேர்ந்தனர். பெற்றோரது பிரிவாலும் பெற்றோர்களால் தமக்கு மணாளனாக உறுதி செய்யப்பட்ட கலிப்பகையார் போரில் உயிர் துறக்க நேர்ந்ததாலும் ஏற்பட்ட வருத்தத்தில் தானும் உயிர் துறக்க எண்ணினார் திலகவதியார். இது அறிந்த மருள்நீக்கியார் தமக்கைக்கு முன் தாம் உயிர் துறக்க துணிந்தார். தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த கருணையினாலே உயிர் தாங்கி மனைத்தவம் புரிந்து சிவபணி மேற்கொண்டு வந்தார் திலகவதியார். இந்நிலையில் மருள்நீக்கியார் உயிருக்கு உறுதி பயக்கத்தக்க சமயம் எது என ஆராய்ந்து இறைவன் அருள் இல்லாமை காரணமாக சமன் சமயம் சார்ந்தார். அச்சமயத்திலே தர்மசேனர் என்ற பட்டம் பெற்று சிறப்பு எய்தினார். தம்பியாருக்காக உயிர் தாங்கி தவம் புரியும் திலகவதியார் திருவதிகை பெருமானிடம் தம்பி சைவம் சார வேண்டும் என்று விண்ணப்பித்து வந்தார். அதிகை பெருமானும் அன்னவனை சூளை கொடுத்து ஆர்கொள்வோம் என்று அருள் செய்தார். சில நாளில் தர்மசேனரான மருள்நீக்கியார் சூழ நோயால் துன்புற்றார். அமன் சமயம் சேர்ந்த அருகரால் சூளை தீராது போகவே தம் தமக்கையாரிடம் சார்ந்து பணிந்தார். திலகவதியார் திருவாளன் திருநீற்றை திருவைந்தெழுத்து ஓதி கொடுத்து அதிகை பெருமான் சன்னதிக்கு அழைத்துச் சென்றார். ஆண்ட இறைவனுடைய திரு அருளினாலே அவருக்கு பாடும் உணர்வு பெற்று கூற்றாயினவாறு என்று திருப்பதிகத்தை பாடி பரவினார் நம்முடைய வாகீச வள்ளல். இறை அருளால் சூளை நீங்கியதோடு திருநாவுக்கரசர் என்ற பெயரும் பெற்றார். சூளை தீர்த்து அடியேனை ஆர்கொண்டாரே என்று அப்பரடிகள் உடைய அகச்சான்று நமக்கு சான்று பயக்கிறது. அந்த வகையில் இச்செய்தியை உணர்ந்த அமணர்களும் அமணர் வயப்பட்ட மகேந்திரவர்ம பல்லவ மன்னனும் இவருக்கு பல வகையிலும் இன்னல் விளைவிக்க திட்டமிட்டு நாவுக்கரசரை அழைத்து வரச் செய்தனர். நாவரசர் நாமார்க்கும் குடியல்லோம் என்ற திருத்தாண்டகம் பாடி அவர் எதிர் சென்றார். அமணர்கள் இவரை நீற்றறையில் சுண்ணாம்பு காலவாயில் இட்டனர். அங்கு மாசில் வீணை என்ற திருப்பதிகம் பாடி நீற்றறையில் இறைவன் குளிரச் செய்தார். நீற்றறையில் வேகாது பிழைத்த திருநாவுக்கரசர் தங்கள் சமன் சமயத்தில் கற்றிருந்த மந்திர வலிமையால் காரணமாகவே நீற்றறையில் வேகாது பிழைத்தார் என்று தவறான செய்தி அரசனுக்கு கூறினர். நஞ்சு கலந்த பால் சோற்றை நாவுக்கரசருக்கு அருந்து செய்தனர். நஞ்சும் அமுதமாம் எங்கள் நாதனடியாருக்கு என்று அந்த நஞ்சு உணவை ஏற்று உண்டும் ஊனமொன்றும் இன்றி உயிர் வாழ்ந்தார் நாவுக்கரசர். வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிழ அமணர் தந்த நஞ்சமுது ஆக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே என்பது அப்பரடிகளுடைய திருவாக்கு. நஞ்சு உண்டும் உயிர் பிழைத்த நாவுக்கரசரை கொலைத்துளில் வல்ல யானையை விட்டு இடரச் செய்தனர்.
மதயானை விடுதலை கண்ட நாவரசர் அஞ்சுவதியாது ஒன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்ற உள்ள உறுதியோடு சுண்ணவன் சந்தனச்சாந்து என்ற திருப்பதிகத்தை அருளினார். கொலை தொழிலில் வல்ல யானையும் நாவரசரை வளம் வந்து வணங்கி தன்னை ஏவிய அமணர்களையே துன்புறுத்தியது. தலைவனாகி ஈசன் தமர்களை கொலை செய் யானைதான் கொன்று விடுமோ என்பது அப்பருடைய அருள்வாக்கு. சமணர்கள் தாங்கள் செய்த சூழ்ச்சிகள் பலவற்றாலும் துன்புறாத நாவுக்கரசரை கடைசியாக கல்லில் கட்டி கடலில் இட்டனர். அரண் ஐந்தெழுத்தை ஓதி அக்கல்லே தோணியாக கடலில் மிதந்து வர திரு பாதிரி புலியூருக்கு அருகிலே கரையேறினார் வாகீசவல்லல். கரையேறிய இடம் கரையேறவிட்ட குப்பம் என்ற பெயரோடு இன்றும் திகழ்கிறது. கல்லினோடு என்னை பூட்டி அமன்கையர் ஒல்லை நீர்புக நூக்கையின் வாக்கினால் நெல்லு நீள்வயல் நீலக்குடி அரண் நல்ல நாமம் நவிற்று உய்ந்தேன் அன்றே என்றும், கல் துணை பூற்றியோர் கடலில் பாய்ச்சினும் நல் துணை ஆவது நமச்சிவாயுவே என்ற அப்பரடிகள் வாக்கினால் அறியலாம். கடலிலிருந்து கரையேறிய திருநாவுக்கரசர் தமக்கு உற்ற துன்பங்களை துடைக்க இறைவன் தந்தையும் தாயும் தமக்கையுமாய் உதவி செய்த நன்றியை உணர்ந்து போற்றுவாராக. திரு பாதிரி புலியூர் திருக்கோயிலை சார்ந்து இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் என்ற திருப்பதிகம் பாடி பரவினார். அமணர் சூழ்ச்சியும் நாவரசருடைய மாட்சியும் உணர்ந்த பல்லவ மன்னன் தானும் சமண சமயத்தை விட்டு சைவம் சார்ந்தார். அமன் பாழிகளையும் பள்ளிகளையும் இடித்து கற்களை கொண்டு திருவதிகையில் குணபரவீச்சரம் என்ற சிவன் கோயிலை எடுப்பித்தார். பின்னர் நாவரசர் சிவத்தல யாத்திரை மேற்கொண்டு திரு பெண்ணாகடம் என வழங்கும் திரு தூங்கானை மாடம் சென்று தொழுதார். அங்குள்ள இறைவனிடத்து தாம் சமன் சமயம் சார்ந்ததால் ஏற்பட்ட மாசு நீங்க சூளக்குரியும் இடபக்குரியும் பொறித்தொருள வேண்டினார். அவ்வாறு இறை அருளால் சூளக்குரியும் இடபக்குரியும் பொறிக்கப்பெற்றார். சூளக்குரியும் இடபக்குரியும் பொறிக்கப்பெற்ற திருநாவுக்கரசர் பல தலங்களையும் வணங்கிக் கொண்டு தில்லையை அடைந்து கூத்தபெருமான் உடைய குஞ்சிதபாதத்தை தொழுதார். என்று வந்தாய் எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பை பெற்று பதிகங்கள் படபாடினார். அவ்வூரை விட்டு புறப்படுங்கால் அத்தலத்தை உடலால் புரண்டு புரண்டு அங்க பிரதட்சணமாக வளம் வந்தார். திருநாவுக்கரசர் தில்லையில் இருந்த பொழுது சீகாழியில் உமாதேவியாரால் ஞானப்பாள் உண்டு திருஞான சம்பந்தராய் திகழ்ந்த ஆளுடைய பிள்ளையாரினுடைய அருள் திறம் கேட்டு அவரை வணங்க விரும்பினார். சீகாழி எல்லை அடைந்தார். நாவரசர் வருவது அறிந்த திருஞான சம்பந்தர் அவரை சீகாழி எல்லையில் பரிவாரங்களோடு எதிர்ந்து வந்து வரவேற்றார். சிவவேட புலிவழகோடு திகழ்ந்த நாவு அரசரை அப்பரே என்று அழைத்து அருளினார். இது முதல் அப்பர் என்று அவருக்கு திருநாமம் வழங்கலாயிற்று. நாவரசரும் கலைஞான கன்றாகிய திருஞான சம்பந்த பிள்ளையாரும் முன் அடியேன் என்று மறுமொழி கூறினார். ஞானக்கன்றாம் காளிப்பிள்ளையாரும் திருநாவுக்கரசராம் அப்பர் சுவாமிகளும் தோணியப்பரை பதிகம்பாடி பரவினர். காளிநாதன் கடலடி வணங்கி அப்பரடிகள் பல தலங்களை வணங்கிக் கொண்டு திரு சத்தியமுற்றம் சென்று அங்குள்ள இறைவனிடம் தமக்கு திருவடி தீட்சை அருளுமாறு வேண்டினார். பெருமானும் நல்லூருக்கு வருக என்று அருளி திருவடி சுற்றி அருளினார். திருவடி தீட்சை பெற்ற நாவரசர் பல தலங்களையும் வணங்கிக் கொண்டு திங்களூர் வந்தடைந்தார். அந்தனரின் மேம்பட்ட அப்பூதியடிகளார் தம் புதல்வருடன் சாலை குளம் கிணறு தண்ணீர் பந்தல் முதலிய எல்லா அறங்களையும் திருநாவுக்கரசர் பெயராலேயே அமைத்திருந்ததை கண்டும் கேட்டும் காரணம் அறிவதற்காக அப்பூதியடிகளை காணச் சென்றார். அப்பூதியடிகளின் செந்தன்மை கண்ட நம்முடைய நாவரசர் அவரது விருப்பத்திற்கு இணங்கி அமுது கொள்ள இசைந்தார். திருவமுது படைப்பதற்காக இலை குணரச் சென்ற மூத்த திருநாவுக்கரசு அறவம் தீண்டியதால் வாழை இலையை தாயிடம் சேர்ப்பித்து உயிர் நீத்தார். இறந்த பிள்ளையை மறைத்து வைத்து அப்பருக்கு அமுது செய்விக்க முயன்றனர் அப்பூதியடிகளார். அமுது செய்து கொள்ள எழுந்தருளி அப்பரடிகள் மூத்த திருநாவுக்கரசு அறவம் தீண்டி இறந்ததை அறிந்து அவ்வுடலை திருக்கோயில் முன்பு கொண்டு வரச் செய்து ஒன்றுகொலாம் எனும் திருப்பதிகம் பாடி உயிர் பெற்று எழச் செய்த அற்புதத்தை நிகழ்த்தினார். விடம் தீர்ந்த திருப்பதிகம் அருளி செய்த திருநாவுக்கரசர் திருவாரூர் தியாகேச பெருமானுடைய திருவடியை தொழுது தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் தமக்கு உண்டாகுமோ என்று கருத்தமைந்த திருப்பதிகம் முதலாக பல பதிகங்களை பாடி பரவினார்.
திருவாதிரை திருநாளில் தியாகேச பெருமான் திருவிழா காட்சி கண்டு தொழுத அப்பரடிகள் அங்கிருந்து திரு புகழூர் சென்று அருளினார். அப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் சீகாழியிலிருந்து புறப்பட்டு பல தலங்களையும் வணங்கி திருப்புகழூரை அடைந்து முருகநாயனாருடைய திருமடத்தில் எழுந்தருளி இருந்தார். அவர் திருநாவுக்கரசரின் வரவை அறிந்து அடியார்கள் புடைசூழ எதிர்கொண்டு வரவேற்று அருளினார். காளிப்பிள்ளையார் திருநாவுக்கரசர்பால் ஆரூரில் நிகழ்ந்த ஆதரை சிறப்பை கேட்டு தாமும் திருவாரூர் தொழுது திரும்பினார். திரும்புங்கால் நாவுக்கரசர் அடியார்கள் புடைசூழ காளிப்பிள்ளையாரை வரவேற்று மகிழ்ந்தனர். இது இரண்டாவது சந்திப்பாகும். முதல் சந்திப்பு சீகாழியில் நிகழ்ந்தது. ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் அடியார்கள் புடைசூழ திருக்கடவோர் முதலிய பல தலங்களையும் வணங்கிக் கொண்டு திரு வீழிமிரளை திருத்தலத்துக்கு சென்று அருளினர். அப்பொழுது மழையின்மையின் காரணமாக பஞ்சம் உண்டாயிற்று. அப்பஞ்சத்தால் அடியவர்கள் துன்புறா வண்ணம் கோயிலின் கிழக்கு பீடத்தில் ஞானசம்பந்தருக்கும் மேற்கு பீடத்தில் நாவுக்கரசருக்கும் திருவீழிமிரளை பெருமான் நாள்தோறும் படிக்காசு வைத்து அருளினார். அக்காசு கொண்டு அடியவர்களுக்கு திருமடங்களிலும் பறைசாற்றி சோறிட்டனர். உழவாரத் தொண்டு செய்த பான்மையினால் வாசியில்லா காசு பெற்றார் வாகீசர். ஞானப்பால் உண்டமையால் திருக்குமரராம் பான்மை வாய்ந்த நம்முடைய புகழி வேந்தர் வாசியுள்ள காசு பெற்றார். வாசி என்றால் வட்டம் கொடுத்து மாற்றும் காசு. இருந்தனே தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் நித்தல் காசு நல்கினீர் என்று சுந்தரருடைய வாக்கினாலும் பாடல் அரங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர்சூடி என்ற திருவிசைப்பாவன் பாடலாலும் அறியலாம். பஞ்சம் நீக்கி இரு பெருமக்களும் வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறைக்காட்டுக்கு சென்று திருக்கோயிலை வலம் வந்து வாயிலை அடைந்தனர். கதவு அடைக்கப்பட்டிருப்பதை வினவினார். முக்காலத்தில் வேதங்கள் வழிபட்டு திருக்காப்பிட்டு சென்றன என்பதனையும் அது முதல் பக்கத்திலே வாயில் அமைத்து அன்பர்கள் வழிபட்டு வந்தனர் என்பதனையும் அங்குள்ளோரால் அறிந்து நேரே கும்பிட வேண்டும் என்று வெறுப்புடையோர் ஆயினர் பரமாச்சாரியர்கள். ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரசரை பார்த்து திருக்கதவன் திறக்குமாறு பாடியருள என்று சொல்லி அருளினார். அதற்கு இணங்க வாகீச வள்ளலும் பன்னினேர் மொழியாள் என்ற திருப்பதிகத்தில் 10 பாடல்கள் பாடியும் கதவு திறவாமையால் 11வது பாடலில் இரக்கமொன்று இளீர் என்று பாடி வணங்கி அளவில் மறைக்கதவம் திறக்கப்பெற்றது. இருவரும் நிலமுற பணிந்தனர். திருநாவுக்கரசு நாயனார் விருப்பத்துக்கு இணங்க காளிப்பிள்ளையார் அடைக்கப்பாடினார். அன்று முதல் திருக்கதவம் அடைக்கவும் திறக்கவுமாக இருந்து வருகிறது. நம்முடைய வாகீச வள்ளல் தாம் அரிதின் முயன்று திறக்கப்பாடி அருளியதையும் புகழிவேந்தர் ஒரு பாடலில் அடைக்கப்பாடி அருளிய எளிமையினையும் எண்ணி பெருமானுடைய திருவுள்ள குறிப்பினை உணராது அயர்ந்தேன் என்று கவலை உடையவராக அறிதுயில் கொண்டார். அப்பொழுது வெந்நீர் அணிந்த கோலத்தோடு இறைவன் எழுந்தருளி நாம் திருவாய்மூரில் இருப்போம் அங்கு எம்மை தொடர்ந்து வா என்று அருளி மறைந்தார். துயில் உணர்ந்த நம்முடைய வாகீச வள்ளல் எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார். தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனார் அது என் குலோ என்றார். கனவில் தோன்றியபடி வடிவத்தோடு இறைவன் அவருக்கு வழிகாட்ட உடன் சென்ற நம்முடைய நாவுக்கரசருக்கு ஒரு பொற்கோயிலை காட்டி மறைந்தருளினார் இறைவன். புகழிவேந்தர் நாவுக்கரசர் திருவாய்மூர் செல்கின்றார் என்பதை அறிந்து அவரும் அங்கு சென்றார். திறக்க பாடியது எனினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உண்ணின்றார் என்று நாவுக்கரசர் பாடிய அளவில் புகழிவேந்தருக்கு இறைவன் காட்சி கொடுத்து அருளினார். கண்டு தரிசித்த புகழிவேந்தர் நாவுக்கரசருக்கு காட்டினார். நாவரசரும் கண்டு மகிழ்ந்து பாட அடியார் பரவக் கண்டேன் என்ற திருத்தாண்டகம் பாடி பரவினார். இருவரும் திருமறைக்காடு சேர்ந்தனர். எம்பிராட்டி மங்கைக்கரசியார் குலச்சிறை நாயனார் இருவரது வேண்டுகோளுக்கு இணங்கி புகழிவேந்தர் பாண்டிய நாட்டுக்கு எழுந்தருளினார். திருநாவுக்கரசர் திருமறைக்காட்டிலிருந்து பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு திரு பழையாறை அடைந்து வடதலி என்னும் கோயிலை நோக்கி தொழுதார். அத்திருக்கோயிலில் உள்ள சிவலிங்கமூர்த்தியை மறைத்து சமணர்கள் அருகதேவனை வைத்து தொழுது வந்தனர். இது அறிந்த அப்பர் சுவாமிகள் சிவலிங்கமூர்த்தியை வழிபட்டே உணவு கொள்வேன் என்று விரதமிருந்தார். அடியவர் கருத்தறிந்து முடிக்கும் ஆண்டவன் சோழமன்னனுடைய கனவிலே தோன்றி தான் இருக்கும் இடத்தை அடையாளங்களுடன் சுட்டி ஆலயம் அமைக்க ஆணையிட்டு அருளினார்.
அவ்வண்ணமே சோழ மன்னன் அமணர் மறைத்து வைத்த சிவன் உருவை கண்டு ஆலயம் அமைத்து வழிபட்டான். அப்பரடிகளும் சென்று வழிபட்டு தலையெல்லாம் பறிக்கும் சமன் கையருள் நிலையினால் மறைத்தாள் மறைக்கொண்ணுமோ என்று அற்புத திருப்பதிகத்தை பாடி அருளினார். திரு பழையாறை வடதலிலிருந்து பல தலங்களையும் வணங்கிக் கொண்டு திரு பைனிலைக்கு எழுந்தருளினார். அப்பொழுது பசியும் நீர் வேக்கையும் அவரை வருத்தின. உடல் தளர்ந்தாலும் உளம் தளராத வாகீச வள்ளல் வரும் வழியில் பைநீழி இறைவர் சோலையும் குளமும் தோற்றுவித்து தாம் ஒரு அந்தனர் கோலத்திலே பொதிசோறு சுமந்து சென்று நாவுக்கரசருக்கு அளித்து அருந்தச் செய்தார். உணவு அருந்தி களைப்பு நீங்கிய நாவரசர் அந்தனர் வடிவம் கொண்ட இறைவன் பைநீழிக்கு அழைத்து சென்று மறைந்து அருளினார். இந்த அதிசயம் கண்ட அப்பரடிகள் பதிகம்பாடி துதித்தார். பைநீழி பரமனை பரவிய நாவரசர் நடுநாட்டு தலங்களையும் தொண்டை நாட்டு தலங்களையும் தரிசித்து திருக்கயிலை யாத்திரை மேற்கொண்டார். இமயமலை பகுதியில் கரடு முரடான பாதைகளிலும் நடந்தும் ஊர்ந்தும் நகர்ந்தும் உடல் உறுப்புகளையெல்லாம் தேய்ந்தும் சோர்ந்தார். இந்நிலையில் கைலை பெருமான் முனிவர் வேடம் தாங்கி நாவுக்கரசர் முன்தோன்றி மனிதரால் அடையத்தக்கது அன்று திருக்கயிலை என்று அறிவித்தார். அது கேட்ட நம்முடைய அரசர் வாகீச வள்ளல் ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு அல்லாள் மாளும் இந்த உடல் கொண்டு மீளேன் என்று உறுதி உரைத்தனர். அவரது மனத்தின்மை கண்ட எல்லாமல்ல பரம்பொருள் மறைந்து ஓங்கும் நாவினுக்கு அரசே எழுந்துரு என்று அசிரிரி அருளினார். அது கேட்டு ஊறு நீங்கிய உடலுடன் எழுந்த நாவரசர் கைலை காட்சி வேண்டி பணிந்தார். இறைவன் அருகில் உள்ள இந்த தடாகத்தில் மூழ்கி பழுதில்லாத சிறப்பு பொருந்திய திரு ஐயாற்றிலே அடைந்து அங்கு நம் திருக்கைலை காட்சியை காண்பாயாக என்று அருளினார். அவ்வாறே அருகில் உள்ள தடாகத்தில் மூழ்கி ஐயாற்றில் உள்ள திருக்குளத்தில் எழுந்து திருக்கைலையில் உள்ள காட்சியை கண்டு மாதர்புரை கன்னியானை என்ற திருப்பதிகம் பாடி பரவினார். கைலை காட்சி கண்ட திருநாவுக்கரசர் திருமலவாடி முதலிய தலங்களை வணங்கி திரு பூந்துருத்தியை அடைந்து இறைவனை தொழுதார். அங்கு பல நாள் தங்கி பணிபுரிய விரும்பியதால் திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் ஒன்று அமைத்தார். உழவாரப் பணி புரிந்ததோடு திரு அங்கமாலை முதலிய பல தொகை திருப்பதிகங்களையும் அங்கே அருளிச் செய்தார். இந்நிலையில் பாண்டிய நாடு சென்று சிவநெறி பரப்பிய புகழிவேந்தர் சோழ நாட்டுக்கு வந்து திருநாவுக்கரசர் திரு பூந்துருத்தியில் எழுந்தருளியிருப்பதை கேள்வியுற்று திரு பூந்துருத்திக்கு எழுந்தருளினார். அது அறிந்த நம்முடைய வாகீச வள்ளல் புகழிவேந்தரை நேரே கண்டு கும்பிட வேண்டுமென்ற விருப்பினராய் அடியவர் எவரும் அறியாவண்ணம் புகழிவேந்தர் எழுந்தருளிய பல்லக்கை சுமந்து வந்தார். திரு பூந்துருத்திக்கு அருகில் வந்த புகழிவேந்தர் அப்படி எங்குற்றார் என வினவ, உம்முடைய அடியேன் உமது திருவடிகளை தாங்கும் பெருவாழ்வு வந்து எய்தப்பெற்று இங்குற்றேன் என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிட்டார். அது கேட்ட பிள்ளையார் சிவிகையிலிருந்து இறங்கி ஒருவரை ஒருவர் வணங்கி மகிழ்ந்து சில நாள் அத்தலத்து எழுந்துருளி இருந்தனர். இது மூன்றாவது சந்திப்பாகும். நம்முடைய வாகீசவள்ளல் பாண்டி நாட்டு தலங்களை தரிசித்து சோழநாடு மீண்டும் திருப்புகலூரை அடைந்து உளவாரப் பணி செய்து கொண்டு அங்கேயே தங்கியிருந்தார். அப்பொழுது சேஸ்தர கோவை திருத்தாண்டக முதலிய பல பதிகங்களை அங்கே பாடி அருளினார். புகலூர் இறைவன் திருக்கோயில் பிரகாரத்தில் உளவாரப்பணி செய்யும் பொழுது இறையருளால் பொன்னும் நவமணிகளும் தோன்றின. அவற்றையெல்லாம் கல்லோடு புல்லோடும் தூக்கி எறிந்தார். இவரது நடையரா பெருந்துறவை நாட்டுக்கு எடுத்துக்காட்ட தேவ அறம்பையர்களை இவர் முன்னர் தோற்றுவித்தார் இறைவன். அவர்களது ஆடல் பாடல்களால் இவரது உள்ளம் மாறுபடவில்லை. ஆக மாறுபடாத அந்த மாண்பை பொய் மாய பெருங்கடலில் என்று தொடங்கும் திருத்தாண்டக பதிகத்தால் புலப்படுத்தினார் வாகீச வள்ளல். பக்தியின் வடிவு கொண்ட திருநாவுக்கரசர் பரம்பொருளை அடையும் காலம் அனித்தாக இருப்பதை அறிந்த இறைவன் உடைய புகழாகிய அடைக்கலப் பொருளாகிய தன்னை புகழூர் பெருமான் சேவடிக்குள் இருத்துவார் என்ற கருத்துடன் பல திருப்பதிகங்களை முடிவாக எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்ற திருத்தாண்டகத்தை அருளிச் செய்து புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலோர் மேவிய புண்ணியனே என்று புகன்று சித்தரை சதயமாம் நன்னாளில் இறைவனுடைய திருவடி நீழலில் இரண்டரக் கலந்தார் அந்த பொன்னாள் இந்த நன்னாள். இவர் அருளிச் செய்த தேவார திருப்பதிகங்கள் 312. அவை 4, 5, 6
திருமுறைகளாக விளங்குகின்றன. திரு களிற்றுப்படியாரிலே கொள்கரையின் நீற்றறையின் நஞ்சில் கொடைதவர்த்தல் கல்லே மிதப்பாய் கடல் நீந்தல் நல்ல மறுவார் மறைக்காட்டின் வாசல் திறப்பித்தல் திரு ஆமூர் ஆணியுடைய செயல் என்று போற்றுகின்றது. அதேபோன்று ஒரு தனிப்பாடலும் தலைக்குள் நஞ்சமுதாக விளையுமே தடல்குள் வீடு தடாகமதாகுமே, நஞ்சை அமுதமாக சமணர் கொடுத்த நஞ்சை அமுதமாக மாற்றியது அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம். அதேபோல தடல்குள் வீடு அந்த நீற்றறையும் குளிர்ந்தது, கொலை செய் யானை குனிந்து பணியுமே சுன்னவின் சந்தனச்சாந்து பதிகம் பாடிய போது, கோள் அராவின் கொடுவிடம் தீருமே அப்புதிரிகளாருடைய திருமகனுக்காக, கலைகுள் வேதவன பதி தன்னிலே கதவுதானும் கடுக திறக்குமே திருமறைக்காட்டு திருக்கதவும் திறப்பித்தல், அலைகுள் வாரியில் கள்ளும் மிதக்குமே கட்டுணை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்பர் செப்பும் அருந்தமிழ் பாடலே என்று ஒரு தனிப்பாடலும் போட்டுகின்றது. இத்தகைய அற்புதங்கள் நிகழ்த்தி இன்று உலகமெங்கும் உழவாரப்பணி நிகழ்வதற்கு அடிகோலிய நம்முடைய அப்பர் சுவாமிகளுடைய திருத்தொண்டி நெறிவாழ வந்துரைத்த அவருடைய திருவடிகளை வணங்கி வழிபாடு செய்வதன் மூலமாக நாமெல்லாம் பெருவாழ்வு அடைவோமாக. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.